வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் சிம்பிளாக கொண்டாடுறது பார்க்கலாம். வாசலில் மாயில் செருகிட்டு கோலம் எப்பயும் போல் மாக்கோலம் போட்டு ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வச்சுட்டு நாங்கள் பூஜையை ஆரம்பிச்சிட்டோங்க. நீங்கள் பார்க்குறது எங்கள் என்ட்ரன்ஸு. இப்போ பூஜை ரூமுக்கு வந்துட்டோம். பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பானையில் எப்பயும் மஞ்சள் பூசிட்டு அது உள்ளே வந்து உப்பு கல் உப்பு நிரப்பிடுவேன் நான். நிரப்பிட்டு அது மேலே நகை, நம்ம வீட்டில் நமக்கு கொஞ்சம் நகை சாஸ்திரத்துக்கும் ஒரு காயின் ரூபா இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம பூ சுற்றி பூ அலங்காரம் பண்ணி அட்சய திருதிக்கு லட்சுமிடாட்சத்துக்கு குபேர பூஜை பண்ணுறதுக்கு நம்ம லட்சுமிடாட்சத்துக்கு எப்பயும் வைக்கிறது பழக்கம். அதே மாதிரி கலசம், கலசம் அரிசி நிரப்பிட்டு ஜலம் நிரப்பலாம், அரிசி நிரப்பலாம். நான் இந்த தர அரிசி தான் நிரப்பியிருக்கேன். அரிசி நிரப்பிட்டு தேங்காயில் மஞ்சள் பூசி நம்ம வந்து மாயிலையெல்லாம் வச்சு கலசம் ரெடி பண்ணியாச்சு. அம்மனையும் அதில் அவாகனம் பண்ணியாச்சு, பூ அலங்காரம் பண்ணி வச்சாச்சு, நம்ம நகையால் அலங்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். சாமி விளக்கு நல்ல விளக்குக்கும் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி வச்சாச்சு. கீழே மகாலட்சுமியை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். மகாலட்சுமிக்கு 108 அஷ்டோத்தரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். நம்மளால் முடிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லி குங்குமத்தால் காயினால் பூவால் அர்ச்சனை பண்ணலாம். நான் எங்கள் பேத்தியை தான் அர்ச்சனை பண்ண சொன்னேன். நான் ஸ்லோகம் படிச்சுட்டு அர்ச்சனை பண்ண சொன்னேன். நல்லா திருப்தியாக நாங்கள் சிம்பிளாக பண்ணோம். பால் பொங்கல் தாங்க பண்ணேன் இந்த தடவை. நான் எப்பயும் பானகம், நீர்மோர், சக்கரை பொங்கல் இல்லை வெண்பொங்கல் மாதிரி பால் பொங்கல் மாதிரி பண்ணுவேன். இந்த தடவை பால் பொங்கல் தான் பண்ணேன். பால் பொங்கல் வந்து ரொம்ப சுபிட்சம், அதனால் பால் பொங்கல் பண்ணுவோம். வெண்மையான பொருள் தான் நம்ம படைக்கணும். அதனால் நகை வாங்கினா கூட சொல்லுவாங்க வைரம், இந்த மாதிரி வீட்டில் உப்பு கல்கண்டு இந்த மாதிரி வெள்ளை பொருள்கள் வாங்க சொல்லுவாங்க. அதனால் பால் பொங்கல் பண்ணியாச்சு. நெய்வேத்தியம் பண்ணிட்டோம். நாங்கள் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டோங்க. ஒரு சிம்பிள் பூஜை தான், ஆனால் திருப்தியாக எப்பயும் நாங்கள் செய்கிற பூஜை. நாங்கள் எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து சாமியை கும்பிட்டோம். சீதா, லக்ஷ்மணன், ராமர். இந்த பக்கம் கலச பூஜை, அடுத்தது குபேரர், பக்கத்தில் குபேரர், குபேர பூஜை. குபேரருக்கு பால் பொங்கலும் ஊறுகாயும் வச்சுருக்கோம். உப்பு வந்து நான் பானை ஃபுல்லாக எப்பயும் வச்சுருப்பேன். உப்பும் மஞ்சளும் ஊறுகாயும் வச்சாலே குபேரருக்கு வந்து ரொம்ப உகந்தது. ஊறுகாய் பால் பொங்கல்லாம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நம்ம பண்ணலாம். நாங்கள் எங்களுக்கு திருப்தியாக எப்பயும் பண்ணுறது போல் சிம்பிளாக நான் தீபாராதனை காட்டிட்டேன். எல்லாம் குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் குங்குமம் வச்சு விட்டு நீர் விளாவிட்டு குங்குமம் வச்சு விட்டாச்சு. எங்கள் பூஜை முடிஞ்சிச்சு. இந்த பால் பொங்கல் வந்து நெய்வேத்தியம் வந்து நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் தானமாக விநியோகம் பண்ணுவோம். அந்த மாதிரி எப்பயுமே பண்ணுறது தான். அதில் ஒரு 11 பேர் 15 பேர் இந்த மாதிரி வெட்டப்படையில் கொடுக்குறது வழக்கம். அதை மாதிரியும் ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் கொஞ்சம் போட்டு தூக்குலையும் எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர சொல்லிட்டு கொடுத்து அமிச்சாச்சு. அதுவும் நாங்கள் மன திருப்தி பானகமும் நீர்மோரும் கொடுப்போம். நைட்டுன்றதால அதெல்லாம் செய்யலை. இந்த தடவை வெறும் பால் பொங்கல் மட்டும் செஞ்சுட்டேன். நீங்கள் பார்க்கறது இந்த உப்பு நிறைஞ்ச பானை, அதை சுற்றி அலங்காரம் பண்ணி நாங்கள் இந்த நம்ம நகை காயின் எல்லாம் வச்சு குபேர பூஜை பண்ணுறது வழக்கம். லட்சுமிடாட்சத்துக்கு நம்ம எப்பயுமே அட்சய திருதிக்கு அட்சயமாக பெருகணும். அட்சயம்னாலே பெருகும்னு அர்த்தம். நல்ல அட்சயம் எடுக்க எடுக்க பெருகும். பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த நாளும் அட்சய பாத்திரம் வச்சுருந்த நாளும் இந்த நாள் தான் சொல்கிறாங்க. நிறைய விசேஷம் இருக்குது அந்த அட்சய திருதி அன்னைக்கு. நம்ம அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அம்மனை வேண்டி மகாலட்சுமியோட அருளை பெறலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வருஷம் வருஷம் உங்களால் முடிஞ்ச அர்ச்சனையும் நீங்கள் பண்ணுங்கள்.
சாமியை வேண்டுங்க. கடவுள் நம் கடவுள் தான் நமக்கு எல்லாத்துக்குமே துணை இருப்பாங்க. மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சந்திராய நம இந்திராய நம இந்து சீதாலாய நம அக்ல அக்லாத ஜனனே நம புஷ்டே நம ஓம் பத்மாட்சி நம பத்மசுந்தரி நம பத்மோத்துவாய நம பத்ம பத்மமுக்கிய நம பத்மநாபிரியாய நம ராமாய நம பத்மமாலாதராய நம ஓம் தேவிய நம பத்மினி நம பத்மகந்தினி நம புண்ணியகந்தாய நம சுப்ரசன்னாய நம பிரபாய நம பிரபாய நம பிரபாய நம ஓம் பிரசாதாபி முக்கிய நம புண்ணியகந்தாய நம ஓம் சந்திரவதனாய நம சகோதரி நம சதுபுஜாய நம சந்திரரூபாய நம இந்திராய நம இந்து சீதாலாய நம அக்லா ஜனம் நம புஷ்டை நம சிவாய நம சிவஹரிய நம சத்திய நம ஓம் விமலாய நம விஸ்வஜனந்தை நம ஓம் துஷ்டை நம தாரிதிரிய நாசினி நம பிரதிபுஷ்கரணி நம சாந்தாய நம ஓம் சுக்லமாலய சீதா பிராட்டியார்.